உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் எந்த தப்பும் செய்யாத 20 வருஷம் அண்ணனுடைய அண்ணன் குமரகுருடைய காலடி தான் நான் விழுந்திருந்த விசுவாசம். என்னை போயிட்டு அவரை கைத்தீங்க அடிச்சிருந்தாலும் என்னை வந்து கொலை மிரட்டு விடுக்கிறாரு. என்னை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறாங்க. மனைவிக்கு மிரட்டல் விடுத்த மாவட்ட செயலாளர் அதிமுக விசுவாசியின் அவல நிலை. கண்டுகொள்ளாத கட்சி தலைமை ஒரு 2 கோடியோ நீ 2 கோடியோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மீதி பணத்தை வந்து 20 வருஷம் விசுவாசம் இருந்த உனக்கு நான் கண்டிப்பாக நான் வந்து இடைக்கி வச்சு நான் ஜெயிக்க சொல்ல பண்ண ஜெயிக்கன்னு சொன்னாருங்க. அது நான் அதே சமயத்தில் வந்து அண்ணன் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நான் அங்கே எங்கே கடவுடன் பட்டு எல்லாமே வந்து கட்சிக்காரங்க ஃப்ரெண்டு சர்க்குலேஷன் சேர்ந்து என் மாமியார் வீட்டில் சொல்லி ஒரு வந்துட்டு ஒரு 1 கோடி 60 லட்சம் ரெடி பண்ணி கொடுத்தேன். திடீர்னு வந்துட்டு எனக்கு அந்த வாய்ப்பு வந்து மறுக்கப்படாமல் வேறு யாருக்கோ வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டுள்ளது. அதை பற்றி நான் வந்துட்டு எது நான் வந்து அண்ணனை எது நான் அண்ணனை போய் கேட்டேன். இது போல 20 வருஷம் நம்பியிருந்த எனக்கு போயிட்டு இப்படி ஒரு துரோகத்தை நீங்கள் பண்ணிட்டீங்களே சொல்லிட்டு நான் கேட்டேன். என்னது அதுக்குள்ளே வந்து கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற வேட்பாளர் அண்ணன் அறிவிச்சிட்டாங்க. அண்ணன் அறிவிச்சிட்ட பிறகு அது சம்மந்தமாக அது பண சம்மந்தமாக இது நான் போய் நான் கேட்கலனது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் கிருஷ்ணன். அதிமுகவைச் சேர்ந்த இவர் அம்மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளராக பொறுப்பு வகித்து வருகிறார். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேல் அதிமுகவில் அங்கம் வகிக்கும் கிருஷ்ணன் படிப்படியாக கட்சியில் பதவி பெற்று வழக்கறிஞர் பிரிவில் மாவட்ட செயலாளராகவும் உளுந்தூர்பேட்டை நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞராகவும் 10 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். அதேபோல் ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டத்தின் மாவட்ட செயலாளராக இருந்த எக்ஸ் எம்எல்ஏ குமரகுருவுக்கு வழக்கறிஞர் கிருஷ்ணன் மிகவும் நெருக்கமாக இருந்துள்ளார். குமரகுருவிற்கு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்வது, பிரச்சாரம், பெயர் பலகை வைப்பது என மொத்த வேலைகளையும் கிருஷ்ணன் தான் செய்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து குமரகுரு எம்எல்ஏவாக இருந்தபோது அவருடைய தேர்தல் செலவுக்காக சுமார் 2 கோடிக்கு மேல் வாரி இறைத்ததாக கூறப்படுகிறது. விழுப்புரம் நாடாளுமன்ற தனி தொகுதிக்கு போட்டியிட கிருஷ்ணனுக்கு சீட் கொடுப்பதாக கூறி பெயர் பலகை வைப்பது, மாநாடு செலவு என சுமார் 1 கோடியே 60 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணனுக்கு சீட் கொடுக்காமல் விழுப்புரம் தொகுதிக்கு பாக்கியராஜ் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் ஏமாற்றமடைந்த கிருஷ்ணன் கட்சி மீது அதிருப்தியில் இருந்துள்ளார். அதேபோல் விழுப்புரம் தொகுதியில் அதிமுக படுதோல்வியடைந்தது. இந்த சூழலில் எக்ஸ் எம்எல்ஏ குமரகுருவின் ஆதரவாளர்கள் சிலர் வாட்ஸ்அப் குழுவில் கிருஷ்ணனை குற்றம் சாட்டி பேசி வந்தனர். கிருஷ்ணன் தலித் என்பதால் அவர் பானை சின்னத்திற்கு தான் வாக்கு செலுத்த வேண்டும் என வாட்ஸ்அப் குழுவில் கூறியதாக குற்றம் சாட்டினர். ஆனால் அதற்கு கிருஷ்ணன் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வந்தார். இதற்கிடையில் மாவட்ட செயலாளர் குமரகுருவிடம் கொடுத்த பணத்தை கிருஷ்ணன் தொடர்ந்து கேட்டு வந்துள்ளார். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத குமரகுரு கிருஷ்ணனை அலைக்கழித்து வந்திருக்கிறார். அது மட்டுமின்றி, உன்னுடைய கணவன் இந்த விஷயத்தை பெரிதாக்கினால் என்னுடைய ஆதரவாளர்கள் ஏதேனும் செய்து விடுவார்கள் என கிருஷ்ணனின் மனைவிக்கு போன் செய்து மிரட்டியிருக்கிறார் குமரகுரு. இதனிடையே உளுந்தூர்பேட்டை அதிமுக நகர செயலாளர் துரை உள்ளிட்ட நிர்வாகிகள் சிலர் கிருஷ்ணனை தொடர்பு கொண்டு சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையில் அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு கிருஷ்ணனை தனது வீட்டிற்கு அழைத்துள்ளார். அதன் பேரில் கிருஷ்ணன் தனது மனைவியுடன் குமரகுரு வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அந்த நேரத்தில் கிருஷ்ணனை பார்த்ததும் கோபமடைந்த குமரகுரு கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட போது எனது வாழ்க்கையை கெடுத்ததே குமரகுருதான் என்று அவரிடமே கூறியிருக்கிறார். இதனால் மேலும் ஆத்திரமடைந்த குமரகுரு வழக்கறிஞர் கிருஷ்ணனின் கழுத்தை நெறித்து சரமாரியாக தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் திடீரென மயங்கி விழுந்த கிருஷ்ணன் விழுப்புரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து கிருஷ்ணன் பேசும்போது, என்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு குமரகுரு மற்றும் அவரது மகன் சதீஷ் தான் காரணம். தன்னை எடப்பாடி பழனிசாமி மற்றும் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் சண்முகம் தான் காப்பாற்ற வேண்டும் என தெரிவித்திருந்தார். இது ஒரு புறம் இருக்க மாவட்ட செயலாளர் குமரகுரு மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தன்னிடம் தேர்தல் செலவுக்காக வாங்கிய 1 கோடியே 60 லட்சம் ரூபாய் பணத்தை குமரகுரு மோசடி செய்துள்ளார். இந்த விவகாரத்தில் குமரகுரு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் விழுப்புரம் மாவட்டத்தில் தலித் சமூக நிர்வாகிகள் அதிமுகவில் தொடர்ந்து ஒதுக்கப்பட்டு வருகின்றனர். குமரகுரு உயர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவரது சொந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களே முக்கிய பதவி வகிக்கின்றனர். கட்சி பொறுப்பு, வேலைவாய்ப்பு, அரசு அலுவலகங்களில் முக்கியமான பதவிகள் ஆகியவற்றில்
குமரகுருவின் சொந்த முயற்சியால் அவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை பொறுப்பு வகிப்பதாக சொல்லப்படுகிறது. 35 வருஷம் வந்துட்டு அதிமுகவுடைய தீவிரமான தொண்டனா இருந்திருக்கேன். 10 வருஷம் வந்துட்டு மாவட்ட வழக்கறிஞர் பேர் இணைச்சலா இருந்திருக்கேன். 2008 இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு மாவட்ட இளைஞர் செயலாக இருக்கேன். அண்ணன் குமரகுரு வந்துட்டு இந்த மாவட்டத்துடைய மாவட்ட கழக செயலர், கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் இருக்காரு. இந்த மாவட்டத்திலேயே வந்துட்டு நம்பர் ஒன் விசுவாசின்னு பேர் வாங்கின என்னை போயிட்டு 4/8/2024 அன்னைக்கு அண்ணா வந்து கட்சி நிர்வாகிகளை விட்டு அவரை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு என் ஒய்ஃப் கண்ணி எதிர்க்க என்னுடைய மனைவி கண்ணி எதிர்க்க கட்சிக்காரங்க முன்னாடி வந்துட்டு ஹார்ட்டில் அடிச்சிட்டாருங்க. அது ஹார்ட்டில் அடிச்சுட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சுங்க. அது அடிப்பட்ட என்னை போயிட்டு குமரகுரு அண்ணாவுடைய சன்னுங்க அங்கே இருந்த கட்சி நிர்வாகிகள்லாம் போயிட்டு உளுந்திப்பேட்டை ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணாங்க. அங்கே என்னை பரிசோதித்த டாக்டர் வந்துட்டு மைல்டு அட்டாக்குன்னு சொல்லிட்டாங்க. அதை அடித்த அடியில் வந்து இதயத்தில் வந்து அதிகமாக பலத்தை அடிப்பட்டதுனால ஹார்ட் அட்டாக் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து முதலுதவி சிகிச்சை அளித்து என்னை வந்துட்டு விழுப்புரம் இஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணாங்க. நான் இஎஸ் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு 9 நாள் நான் பெட்டில் இருந்தேன். என்ன ரீசன்ஸ்னு கேட்டாக்கா 2009-2014 வரைக்கும் அம்மா அவர்கள் வந்து மாணவர்களுக்கும் அம்மா அவர்கள் வந்துட்டு என்னை 2 முறை நேர்காணல் என்னை கூப்பிட்டு பாரா விழுப்புரம் நாடாளுமன்ற தனித்தொகுதிக்கு வந்து 2 முறை நேர்காணல் கூப்பிட்டுருந்தாங்க. இந்த டைம் வந்துட்டு 2019 வந்துட்டு கூட்டணி கட்சி ஒதுக்கிட்டாங்க. 2024 வந்து அண்ணன் குமரகுரு அவர்கள் வந்துட்டு ஜனவரி 22 என் வீட்டுக்கு அழைக்கிறாருங்க. அது 20 வருஷம் விசுவாசமாக இருந்த உனக்கு இந்த முறை கண்டிப்பாக வந்து உனக்கு தான் விழுப்புரம் நாடாளுமன்ற தனித்தொகுதிக்கான வேட்பாளர் வந்து உன்னை தான் கட்சி தலைமைக்கு பரிந்துரைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஒரு 2 கோடியோட நீ 2 கோடியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மீதி பணத்தை வந்து 20 வருஷம் விசுவாசமாக இருந்த உனக்கு நான் கண்டிப்பாக நான் வந்து இடைக்க வச்சு நான் ஜெயிக்க செலவு பண்ண ஜெயிக்கன்னு சொன்னாருங்க. அது நான் அதே சமயத்தில் வந்து அண்ணன் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நான் அங்கே எங்கே கடவுடன் பட்டு எல்லாமே வந்து கட்சிக்காரங்க ஃப்ரெண்டு சர்க்குலேஷன் வந்து என் மாமியார் வீட்டில் சொல்லி ஒரு வந்துட்டு ஒரு 1 கோடி 60 லட்சம் ரூபா ரெடி பண்ணி கொடுத்தேன். திடீர்னு வந்துட்டு எனக்கு அந்த வாய்ப்பு வந்து மறுக்கப்படாமல் வேறு யாருக்கும் வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டுள்ளது. நான் அதை பற்றி நான் வந்துட்டு எதுவும் நான் வந்து அண்ணனை எதுவும் நான் அண்ணனை போய் கேட்டேன். இதுபோல் 20 வருஷம் நம்பியிருந்த எனக்கு போயிட்டு இப்படி ஒரு துரோகத்தை நீங்கள் பண்ணிட்டீங்களே சொல்லிட்டு நான் கேட்டேன். நினது அதுக்குள்ளே வந்து கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற வேட்பாளர் அண்ணன் அறிவிச்சிட்டாங்க. அண்ணன் அறிவிச்சிட்ட பிறகு அது சம்மந்தமாக அது பண சம்மந்தமாக எதுவும் நான் அவர் போய் நான் கேட்கலனது. 19/4/2021 வந்து எலெக்ஷன் நடந்துச்சு. அது எலெக்ஷன் நடந்த பிறகு 1 வாரம் கழிச்சு கேட்டேன், இல்லை உன்னுடைய பணத்தை வச்சு நான் எலெக்ஷன் செலவு பண்ணிட்டேன், உன் ரிசல்ட் வரதுக்குள்ளே நான் உனக்கு பணத்தை கொடுத்தேன் சொன்னாருங்க. அது அதே போல் நான் 1-2 டைமாக கேட்டு பார்த்தேன். அதுக்கு பிறகு வந்துட்டு 4 ஜூன் வரைக்கும் ரிசல்ட் வந்துச்சுங்க. அது அண்ணன் தோல்வி அடைஞ்சிட்டாரு, கள்ளக்குறிச்சி பரவாயில்ல தோல்வி அடைஞ்சிட்டாரு. சரி அண்ணன் அந்த டைமில் நம்ம டிஸ்டர்ப் பண்ண சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். June 24 மறுபடியும் அண்ணன் வீட்டுக்கு நான் போனேன். இல்லை நான் கொடுத்தேன் சொன்னேன். கள்ளக்குறிச்சி அவர் என்னை அலை அதாவது எனக்கு என்னோடய வாங்கின பணத்தை வந்துட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அலைகழிச்சிட்டு வந்தார். நான் கட்சிக்காரன்ட்டெல்லாம் முறையீட்டம் போயிட்டது. கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் செந்தில்குமார்கிட்ட போய் நான் போய் முறையிட்டேன். அவர் அண்ணன் வந்துட்டு எப்படி வந்துட்டு நான் எம்எல்ஏ தேர்ந்தெடுத்த ஒருத்தங்கிட்ட போய் என்னை பற்றி எப்படி நீ பஞ்சாயத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. என்னுடைய அதாவதுங்க என்னை எம்பி சீட்டு வாங்கி தருவதாக கூறி ஆசைவார்த்தை கூறி 1 கோடி 60 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு இப்போ இல்லை என்று மறுக்கின்ற அண்ணன் குமரகுரு அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். என்னுடைய நான் கடைசி வரைக்கும் நான் போராடுவேன், நீதிமன்றம் வரைக்கும் நான் போராடுவேன். அவருடைய பணபலத்தை வச்சியோ அவருடைய அடையாள படத்தை வச்சியோ என்னை பணி வைக்கலாம் என்ன மிரட்டலாம் நினைச்சார்னாக்கா நான் நீதிமன்ற நான் ஒரு வழக்கறிஞர் முறையில் நீதிமன்றம் வரைக்கும் நான் போராடுவேன். உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ்கார் வழங்கிய வேலுமாள் நெக்ஸஸ் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டிரெக்டர் ரைட்டர் VC குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.